அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆன்மீக வழிகாட்டி சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சூரசம்ஹாரம் ஏன் கொண்டாடுகிறோம் இந்த நாளில் விரதம் இருந்தால் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சிவபெருமானுக்கு எப்படி பல திருவிளையாடல்கள் உள்ளனவோ அதுபோல முருகனுடைய வரலாறுகளும் பல உள்ளன அவற்றில் சிறப்புடையது அவன் தேவர்களுக்கு இடையராது இடையூறு செய்த சூரபத்மன் சிங்கமுகன் பானுகோபன் முதலியவர்களை எல்லாம் கொன்று குவித்து தேவர்களுக்கும் மக்களுக்கும் அருள் பொரிந்ததே சூரசம்ஹாரம் என்பது சூரபத்மன் எனும் அரக்கனை முருக பெருமான அழித்த நிகழ்வை கொண்டாடுவதாகும் அதன் நினைவாக முருகனுடைய கோவில்களில் இந்த நிகழ்வினை விழாவாக கொண்டாடுகிறார்கள் கந்தசஷ்டி விரதம் இருந்து முருகனை வணங்கினால் தீராத நோய்கள் தீரும் திருமண பாக்கியம் கைகூடி வரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு மறுநாள் பிரதமை தொடங்கி சஷ்டி வரை ஆறு நாட்களும் முருகனை வணங்கி விரதம் மேற்கொண்டு கந்தசஷ்டி விரதம் கடைபிடிக்க வேண்டும் இந்த வீடியோவில் சூரசம்ஹாரம் மற்றும் கந்தசஷ்டி விரதம் எப்போது எப்படி கொண்டாடப்பட வேண்டும் என்று தான் பார்க்க போகிறோம் காஷியப்ப முனிவர் மாய என்ற தம்பதியருக்கு பிறந்தவர்தான் சூரபத்மன் இவர் வளர்ந்த பிறகு சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து இந்திர ஞாலம் எனும் தேரையும் பின்னால் பிறக்காத குழந்தையால் மட்டுமே தனக்கு மரணம் நிகழ வேண்டும் என்ற வரத்தையும் பெற்றார் இந்த வரத்தால் சக்திகள் மிக்கவனாக தேவர்களையும் நல்லுயிர்களையும் துன்புறுத்தினான் அரக்கன் சூரபத்மன் இதை தடுக்க அவதாரம் எடுத்த முருகன் பார்வதியிடம் வேலை பெற்று சூரபத்மனை போரில் அழித்தார் அதன் நினைவாக முருகனுடைய கோவில்களில் இந்த நிகழ்வினை விழாவாக கொண்டாடுகிறார்கள் இந்த சஷ்டி விரதமானது ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை வளர்ப்பிறையில் வரக்கூடியது என்றாலும் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கார்த்திகை மாதம் இரண்டாம் நாள் கந்த சஷ்டி விரதம் வருகிறது இந்த சஷ்டி விரதம் மிகவும் விசேஷமானது இந்த முறை தீபாவளி பண்டிகைக்கு அடுத்த நாளில் அதாவது நவம்பர் பதிமூணு அன்று கந்த சஷ்டி விரதம் தொடங்கியது இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியானது அனைத்து முருகன் கோவில்களிலுமே மிக சிறப்பாக நடக்கும் இந்த சஷ்டி விரதம் வீட்டில் அல்லது கோவிலில் என இரண்டு இடங்களிலுமே மேற்கொள்ளலாம் முடிந்தவரை முருகன் கோவிலில் விரதம் இருப்பது மிகவும் சிறப்பானது அதுவும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் விரதம் இருப்பது கூடுதல் சிறப்பு வாய்ந்தது ஏனெனில் இந்த சஷ்டி விரதம் திருச்செந்தூர் கோவில் முருகனின் ஆறுபடை வீடுகளான இரண்டாவது படை வீட்டில் மிகவும் சிறப்பாக நடைபெறும் கோவிலில் அல்லாமல் வீட்டிலேயே விரதம் இருப்பவர்கள் காலையில் குளித்து முடித்து விட்டு முருகனுக்கு அலங்காரம் செய்து பூஜை செய்யலாம் வீட்டிலேயே முருகனை வணங்கி பாடலாம் கந்த சஷ்டி திருப்புகள் உள்ளிட்ட முருகனின் சிறப்புகளை உணர்த்தும் பாடலை படிக்கலாம் ஒரு சிலர் ஆறு நாட்கள் விரதம் இருந்து இந்த கந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்வார்கள் சிலர் ஆறு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் கந்த சஷ்டி தினத்தன்று ஒரு நாள் மட்டுமாவது விரதம் இருந்து முனு முருகனை வணங்கலாம் குழந்தை வரம் பெற விரும்புபவர்கள் ஒவ்வொரு மாதமும் வரும் சஷ்டி தினங்களில் விரதம் இருக்கலாம் ஆனால் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை மகா சஷ்டியில் ஆறு நாள் விரதம் கடைபிடிப்பது அவர்களுக்கு மிகவும் விசேஷமானது அப்போது குழந்தை வரம் வேண்டுமென தம்பதியர் இருவரும் சேர்ந்து விரதம் இருப்பது நல்லது கோவிலிலோ அல்லது வீட்டிலிருந்து கூட விரதம் இருக்கலாம் இந்த விரதம் மேற்கொள்வதன் மூலம் தீராத நோய்கள் எல்லாம் தீர்ந்து போகும் உங்களுக்கு கல்யாண யோகம் கூடி வரும் குழந்தை பேரு இல்லாதவர்கள் இந்த விரதத்தை மேற்கொள்வதன் மூலம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சூரபத்மனை வதம் செய்து முருகப்பெருமான் வெற்றி வாகை சூடிய தினமாக கந்தசஷ்டி பார்க்கப்படுகிறது முருகப்பெருமான் வெற்றி வாகி சூடிய தினமாக கந்தசஷ்டி பார்க்கப்படுகிறது எனவே அன்றைய தினம் முருகனை வழிபட்டால் நாமும் வாழ்வில் பல வெற்றிகள் பெறலாம் முருகனைக்குரிய செவ்வாய்க்கிழமையும் சஷ்டியும் சேர்ந்து ஒரே நாளில் வருவது மிகவும் சிறப்பானதாகும் இந்த நாளிலும் நீங்கள் விரதம் மேற்கொண்டு முருகனை வழிபட்டால் சாதாரண நாட்களில் கிடைக்கும் பலனை விட இரண்டு மடங்கு பலன் இன்னும் கிடைக்கும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி